தேர்தல் முடிவு வந்த பிறகாக அதன் பிறகு நடக்கிற கலைவரங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே போகிறாங்களா, அங்கே வராங்களா, ஆட்சி ஏற்பாங்களா கவிழுமா, எத்தனை பேர் கட்சி தாவறாங்க, இப்படி நிறைய கலைபுரங்கள் வந்து தேர்தல் முடிவு வந்த பிறகாக நடக்கும். அப்படியான கலைபுரங்கள் எல்லாம் தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி யார் யார் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க தெரியாது, அதனால் அது தேர்தலுக்கு முன்னாடி நடக்காது, அது தேர்தலுக்கு அப்புறம் தான் நடக்கும். தேர்தலுக்கு அப்புறம் தான் அது வந்து ரொம்ப துளியமான கணிச்சிருந்தேன், தேர்தலுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும். ஓகே, தேர்தலுக்கு அப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன முக்கியமாக இப்போது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அமைச்சர்களாக பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் பேசுபொருளானது போயிட்டு இருக்கு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாநிலங்கள்லேருந்து 14 பேருக்கு வாய்ப்பளிக்க போகுது இந்த தடவை பாஜக கேபினெட்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை, தமிழிசை, எல்முருகன் அவங்களுக்குலாம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் மாநில தலைவராகவே நீடிக்கிறேன், எனக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாகவும், மத்திய பாஜக வந்து இல்லை நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. தகவல் வந்துட்டு இருக்கு, டெல்லியிலேருந்து டைரக்டாக வருது உனக்கு இருந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே ஓகேவா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆந்திரால யாருக்கும் பார்த்தீங்கன்னா, பாஜகவை சேர்ந்த புரந்தேஸ்வரி அவங்களுக்கும், கேரளாவில் வந்து ஜெயித்த ஒரே ஒரு பாஜக எம்பியான சுரேஷ் கோபி அவர்களுக்கும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. சுரேஷ் கோபி, ஆமாம். தெலுங்கானாவில் வந்து கிஷன் ரெட்டி, இப்படி அவங்களுக்குலாம் வழங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தென் மாநிலங்கள்லேருந்து 14 பேருக்கு அவையில் மினிஸ்டர் அந்த கேபினெட்டில் வந்து வாய்ப்பு வழங்க முடிவு செய்திருக்கு மத்திய பாஜக அப்படின்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை மட்டும் எனக்கு அது வேண்டாம்னு சொல்லியிருப்பதாக தகவல் வருது, மற்றவங்களாம் எதுவுமே சொல்ல தெரியல. சரி, ஓகே. எல்முருகன் அவர்கள் ஏற்கனவே வந்து மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார், ஸோ அதனால் அவர் எதுவும் மறுப்பு தெரிவித்த மாதிரி நமக்கு தெரியலை. ஸோ இது உண்மையா அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நாளைக்கு வந்து பதவி இருக்கிறாங்க. ஆமாம், நாளைக்கு தெரிஞ்சிருமா? அப்போ ஆமாம், நாளைக்கு வந்து மோடி அவர்கள் பதவி இருக்கிறாங்க. அப்போ அமைச்சரவையும் சொல்லிடுவாங்க, கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். அமைச்சராக பதவி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன துறைன்றது கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஓகே. அமைச்சராக பதவி எடுத்துருவாங்க, அது அப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே வந்து தெரிஞ்சிடும். பார்க்கலாம், தமிழிசை அவர்களுக்கும் எல்முருகன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குதாங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகேங்க. ஒருவேளை மத்திய அமைச்சராக அண்ணாமலை அவர்கள் ஆக்கப்பட்டாருன்னா, மாநில தலைவர் பதவியில் தொடர முடியாதா? தொடர முடியாது. தொடரலாம். என்ன இப்போ தொடரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை வந்து கட்சியிலா எப்படி இருக்கு, பைலா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பெரும்பாலானவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டால் இங்கே மாநில தலைவராக வேறு யாராவது பாஜகவிலிருந்து பொறுப்பேற்பார்கள் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, 2 நாளாக வந்து பாஜகக்குள்ளே ஒரு உட்கட்சி பூசலானது போயிட்டு இருந்தது. எஸ், தமிழிசை அவர்கள் ஒரு கருத்து சொல்ல, அது வந்து அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய பொறாமையில தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பலர் சமூக வலைதளங்கள் எழுதுனாங்க. கல்யாணராமன் வெளிப்படையாகவே வந்து எக்ஸ்தலத்தில் எழுதியிருந்தார். ஸோ இப்படி ஒரே பிரச்சனையாக போய், ஆமாம், இது ஒய்ந்த பாடில் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே. நாளைக்கு வந்து பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கார். 3வது முறையாக நேரு அவர்களுடைய அந்த சாதனையை முறியடிக்க காத்திருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்ற வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, Group 4, அது தொடர்பாக போட்டிருக்கிறாரு. ஓகேவா, நீ படிச்சுட்டு இருந்தாலும் எழுதுறியா? ஆமாம், இல்லை நான் படிச்சுட்டு இருந்தாலும் ஆமாங்கிற எழுதுறியா இல்லைங்கிற. படிக்கிறது வந்து ஜென்ரல் நாலேஜ், Group 4 எழுதுறதுலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதுக்கு அதில் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? Group 4 எக்ஸாம் எழுத போகிறோங்கிட்ட என்ன லெமன் இன் த ஸ்பூன், மியூசிக் கல்ச்சர்லாம் அவ்வளோ சொல்ல போகிறாங்க? அப்படி கிடையாதுங்க, ப்ராப்பராக வந்து ஒரு நாளைக்கு 8 நேரம் படிக்கலை. சாமரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது உண்மை, நாளை நடக்க போகிறது. ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு. சரி, என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 6,244 TNPSC தொகுதி 4 பணிகளுக்கு மொத்தம் 20 லட்சம் பேர் போட்டி, ஓர் இடத்திற்கு 320 பேர் மோதல், நாளை எழுத்து தேர்வு நடக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு இடத்திற்கு 320 பேர் மோதல், இது ரொம்ப நாட்களாவே நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு 4,000-5,000 பதவி கூட அங்க வேக்கன்ட் இருக்காது, அதுக்கு வந்து 6 லட்சம் பேர், 7 லட்சம் பேர் வந்து போட்டி போட்டு எழுதுவாங்க. சரிங்க, அதில் சும்மா அப்ளை பண்ணிட்டு அங்கே தேர்வு எழுத கூட போகாத ஆட்கள் என்ன மாதிரி ஒரு 1 லட்சம் பேர் கழிச்சு விட்டுரு. சரி, சும்மா கடமைக்குன்னு போய் எழுதுற ஒரு 2 லட்சம் பேர் கழிச்சு விட்டுரு. 3 கழிஞ்சுது. ப்ராப்பராக படித்து எழுதுறவங்களே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த 3 லட்சம் பேர் வந்து 6,244 பேர் அவங்க தேர்ந்தெடுக்கணும்.
ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து சும்மா கடமைக்கு போய் எழுதுறவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வராது, அவங்க சும்மா தானே எழுதணும். ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுனேன் இல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி போயிடலாம். ஆனால் ராப்பகலா படிச்சு தூங்காம படிச்சு கஷ்டப்பட்டு எழுதுனவங்களுக்கு தான் கிடைக்கலாம்னா அந்த வழி தெரியும், மன வருத்தம். அந்த மாதிரி மன வழிகள் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக நான் எழுதுறதே கிடையாது, அந்த பக்கம் நாங்கள் போறதே கிடையாது. ஆமா, ஏதோ கல்லூரியிலே ஒழுங்காக படிக்கல, டிஎன்பிஎஸ்சி நான் தானே படித்தேன். அப்படியா? அப்போ எங்கே இருக்கு? ஓ நோ. சரி ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? ஸோ டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்து நாளைக்கு இந்த மாதிரி நடக்க இருக்குது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ பாஜக தொடர்பாக நீ சில செய்திகள் சொல்லியிருந்தேன், ஸோ அதுலேருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்க பொழுது தான் வந்து பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருனா, பாஜக தலைமையின் கோரிக்கையை பிடிவாதமாக நிராகரித்தார் இபிஎஸ். ஓகேவா? நாங்கள் சில கோரிக்கை வச்சோம்னா கூட்டணியில் இருக்கும்போது வைக்கலாம், பேசலாம், போகலாம். ஆனால் அவர் வந்து பிடிவாதமாக நிராகரிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணியை அண்ணாமலை விரும்பினார்னு சொல்லியிருக்காரு. பாஜக தலைமையின் கோரிக்கையை கூட பிடிவாதமாக நிராகரித்தது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு தவறான ஆலோசனை கொடுக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் இருந்திருந்தால் இன்று இந்தியாவில் பெரிய சக்தியாக எடப்பாடி இருந்திருப்பார். இந்தியாவின் பெரிய சக்தி, பெரிய சக்தி. இப்ப எப்படி சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய சக்தியா இருக்காரு, அந்த மாதிரி எடப்பாடி அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு 20 இருந்த இடத்துல எடப்பாடிக்கு ஒரு 20 இருந்திருந்தா புரட்சி தமிழர். அது நீ ஒரு கட்சிய ஆரம்பிச்சு நடத்தி மத்தியில் ஆட்சி அமைக்கும் பொழுது எடப்பாடிக்கு துணை பிரதமர் கொடு. இப்போதைக்கு ஆசையெல்லாம் சொல்ல கூடுதல் என்ன சொல்லிக்காருன்னா, பாஜகவின் ஆதரவால் தான் அதிமுக 5 ஆண்டு ஆட்சியை நடத்தியது. சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கும் என்று நினைத்து கூட்டணியை முறித்தனர், ஆனால் அதுவும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து அதிமுக கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கவில்லை. அவங்க வேற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வந்து சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ்ஸை சந்திச்சிருக்காரு, அவரே வந்து பேசியிருக்கிறாரு. ஆமாம், 26ல கூட்டணியில் நான் எத்தனை தடவை தான் சொல்றது உங்களுக்கு, 26ல பாஜகவோட ஒட்டு இல்லை, உரம் இல்லை, எல்லாத்தையும் என்னைக்கே அத்து விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் கொடுத்துருப்பாரு ஒரு பிரஸ் மீட். ஆமா, அதை எடுத்து இப்படி அதை பிளே பண்ணி காட்டுறாரு. ஏங்க அதை பாருங்க, நான் அப்பவே சொன்னேன் 10/34 ஏதோ டேட் சொல்றேன், சம்திங் அந்த டேட்ல வந்து சொல்றேன். அப்ப வந்து நான் சொன்னேன், அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே, நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டி போட்டு காட்டிட்டுமா, ஏன்னா நீங்க சொன்னா தான் ஒத்துக்குவீங்க. உங்க டீ உங்க முன்னாடி தான் சொல்லிக்கிறேன். அதிமுக தலைமையில தான் கூட்டணி பாஜக கிடையாது அப்படிங்கிற சொல்லி இருந்தேன், எத்தனை தடவை சொல்றேன் கேக்குறாரு. கூடுதலா என்னுடைய கருத்தை தான் ஜெயக்குமார் சொல்றாரு. அப்போ எஸ்பி வேலுமணி யாரோட கருத்தை சொல்றாரு? எப்படி எப்படி மடக்கணும் பாத்தீங்களா? தான் நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னதை வந்து போட்டு பார்க்கணும். என்ன சொன்னாரு? இபிஎஸ்க்கும் வேலுமணிக்கும் சண்டை, இங்க என்னது என்னுடைய கருத்தை தான் ஜெயக்குமார் சொல்றாரு. இருக்கலாம் போலயே, வாய்ப்பு இருக்கு. வெற்றி தோல்வி என்பது அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா என்ன அப்படிங்கிற, வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி தான் வரும், அதுக்காக அரசியல்ல பின்னடைவுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுற பொய்யான செய்தி. தூள்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடியும் தோல்வி அடைந்தா கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் வந்தது, 1996 அதிமுக 4 இடம் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா இல்ல அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க, 2014 திமுக தமிழகத்துல 1 இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல, இப்ப வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும், அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாரு. 2014 பாராளுமன்ற தேர்தலில் திமுக எத்தனை செஞ்சு வச்சாங்க? திமுக எத்தனை செஞ்சு வச்சாங்க? பாராளுமன்றங்க 2014 பாராளுமன்ற ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல, கட்சி அழிஞ்சு போயிடுச்சா? இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இல்லையா? சோ இது மாறி மாறி வரும், இதுக்காக வந்து அது டெபாசிட்லாம் சின்ன விஷயம் தம்பி, ஒரு 2000 வித்தியாசத்துல டெபாசிட் நடந்திருப்போம், அதெல்லாம் மேட்ரு இல்ல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும், இதை வச்சு ஒரு இயக்கம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு வரக்கூடாது, அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிற செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. பாஜக சொல்றாரோ இல்லை ஊடகங்களை சொல்கிறார். சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அதனால் வந்து நீ பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு, கூட்டணி 2026 பாஜகவோடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு, வீறு கொண்டு திரும்ப அதிமுக வந்து எழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதற்கான பணிகளை வந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு ஓராண்டுகளை வந்து நிறைவு செய்ய இருக்காரு. ஆமா, நெருங்கிட்டாரு. ஒரு ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓராண்டு அப்படிங்கிறது, ஓராண்டு அப்படின்னு வந்து இப்ப இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே நம்ம செந்தில் பாலாஜி அவர்களையும் மறந்துட்டோம், சௌகுசங்கர் அவர்களையும் மறந்துட்டோம். அது வரைக்கும் அவங்கள வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுடைய கேஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு இருக்குது பார்த்தீங்களா, அது தள்ளுபடிங்கிற செய்தி கூட வந்த மாதிரி தெரியலையே. ஆமாம், யார் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் அது வந்து இப்போ வரும் வரும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரும். விரைவாக அவர் வந்து விடுதலையாகி உடல் பூரண நலத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அங்க பிரதட்சணம் செஞ்சுருக்காங்க. அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க கோயிலில் போய் வேண்டுறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சீக்கிரமா வெளியே வரணும். அதான் உருள்றது பேர் தான் அங்க பிரதட்சணம் பண்ணி வேண்டியிருக்காங்க. எப்படியாவது எங்க தெய்வத்தை வெளியே கொண்டு வந்துரு, தெய்வத்தை வெளியே கொண்டு வந்துரு, தெய்வமே தெய்வம் வெளியே வரணும், தெய்வத்தை இப்படி கூண்டில் அடைச்சி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சீரும் புலி அது சிரிக்கின்ற சிசுவை போலே. பாட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, போயிருவேன். சீரும் புளிய சிறைக்குள்ள வந்து சிறைப்படுத்திருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரதட்சணை வேண்டும் பொழுதே கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் அமைச்சரை போடிச்சு உள்ள அடைச்சி அது எப்படி. விரைவில் அவர் வந்து விடுதலை ஆகிறாரா இல்லையா, தொண்டர்களுடைய அந்த பக்தர்களுடைய அவருடைய பக்தர்களுடைய வேண்டுதல் வந்து வேண்டுதல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. ஆமா, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா தவறாக நாங்கள் கணிச்சிட்டோம் கணிப்பு வந்து லைட்டாக தவறாகி போச்சு, அதனால வந்து நீங்கள் என்னென்ன பண்றீங்க அப்படின்னா இனிமே வந்து என்கிட்ட கணிப்பே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை. அவர் வந்து கணிப்பை வந்து தவறாயிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு அப்பாலஜிஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாரு அது நடக்கலையேன்னு பல பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவருடைய விளக்கத்தை கொடுத்துடணும் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா தவறான கணிப்பை செய்துவிட்டேன், தேர்தல் வியூக வகுப்பாளரான நான் எண்ணிக்கைகள் குறித்து பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து கவுண்ட் சொல்லியிருப்பார் போல, அந்த கவுண்ட் தப்பாயிருச்சு போல. கடந்த 2 ஆண்டுகளில் 2 தவறான கணிப்புகளை செய்துவிட்டேன், ஒன்று மேற்கு வங்க தேர்தல், மற்றொன்று 2024 மக்களவை தேர்தல். நான் தவறான கணிப்பை செய்துவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், ஓகே ஐ அக்செப்ட், இனி எண்கள் குறித்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக செய்திகளில் வந்திருக்கிறது. ஓகே, நம்பர் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை, யார் நம்பரை சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு. அதனால இனிமே இது அதனாலதான் நம்பரே சொல்ல, அதனால நம்ம என்ன சொல்றோம்னா 300-400 சொல்லிடணும், நல்ல பெரிய கேப் வச்சிடணும். எப்படி 300 தாண்டிடுவாங்கன்னு தெரியும், 400 தாண்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்படி போட்டுருணும். அதுக்கே அப்படி சொல்லிட்டு 10-300 அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து கண்டென்ட் இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பார்க்கப்படுகிற பிரசாந்த் கிஷோர் அவர்களே நான் நம்பர் சொன்னாலே தப்பு ஆயிடுது, இனிமேல் வந்து நம்பர் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால் இனிமேல் எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது யாருமே நம்பர்ஸ் கணிக்காதீங்க, அது தவறாக போயிடலாம். அடுத்த எலெக்ஷன்லையும் கணிப்போம். ஓகே, லைட் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங்காக மோடி அவர்கள் பதவியேற்க இருக்காரு. நம்ம வந்து நாளைக்கு வீடியோ போட மாட்டோம் அப்படின்ற காரணத்தினால இப்பொழுதே மோடி அவர்களுக்கு பேசு தமிழா பேசு சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் ஓகே, நான் பதவி ஏற்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்குமே நம்ம வாழ்த்து சொல்லிடுறோம். ஆமா, எல்லாருக்குமே வந்து பேசு தமிழா பேசு குழு சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். 10 ஆண்டுகள் எப்படி ஆட்சி நடத்துறாங்களோ அதே போல வலிமையான ஒரு ஆட்சியை வந்து அவங்க திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்டுக்கிறோம். ஓகே, அவருடைய அந்த பதவி ஏற்பு விழா இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேனல்ல லைவ் போடுறதுக்கான முயற்சிகள் வந்து நாங்கள் இப்போ ஈடுபட்டு இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் லைவ் போட்டுருவோம். ஸோ பதவி ஏற்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்பு விழாவை நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம்.